الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم யா யூஹன்னா இத்தகூர்பும் அருகாம் இந் அல்லாஹான் ரகீபா எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் அகலத்து கோர் அறுக்குடையாக வந்த எம் பெருமானார் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்ட ஆண்டு குறியனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பிறை சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு இலங்கையிலே சமீப வருடங்களாக பிறை பற்றிய சரிச்சை முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலே பாரியதொரு பிரச்சனையாகவும் நீண்டதொரு சரிச்சைக்குள்ள விஷயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொரு வருடமும் நோன்பு ஆரம்பிக்கின்ற நேரத்திலையும் பெருநாளை கொண்டாடக்கூடிய நேரத்திலையும் இந்த பிரச்சனை ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் உண்மையிலே இந்த பிறை என்பது சரிச்சைக்குள்ள விஷயம்தானா அது எப்போதுமே குழப்பத்துக்கு உண்டான குழம்பக்கூடிய விஷயம்தானா என்றால் அது சர்ச்சைக்குள்ள குழப்பத்துக்குள்ள விஷயம் எதுவும் கிடையாது இன்றைக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறது ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை சரியான முறையிலே மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை எங்களுக்கு வழிகாட்டியாக தந்திருக்கின்றார்களோ அதை சரியான முறையிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காத காரணத்தினால் மக்களுடைய மனோ உய்ச்சைக்கு அல்லது ஆலிம்களுடைய மனோச்சைக்கு மார்க்கத்தை வளைக்கப் போகின்ற காரணத்தினால்தான் இந்த சரிச்சைகள் ஏற்படுவதற்கான காரணம் பிறையை பற்றி இந்தளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கருத்தரங்கை செய்வதற்கான நோக்கம் என்னவென்றால் பிறை என்பது சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது அல்லாவுதாலாம் இந்த பிறையை மக்களுக்கு காலங்காட்டியாக அது எங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லா முத்தாலா சொல்லி காட்டுகிறான் எஸ் அலுனக்க அனில் அஹில்லா நவிய உன்னிடத்திலே அவர்கள் பிறையை பற்றி கேட்கின்றார்கள் குலகிய மவாக்கி துளின்னா வல்ஹ் நபியனை அவர்களுக்கு கூறுவீராக இந்த பிறை என்பது மக்களுக்கு காலங்காட்டியாகவும் ஹஜ்ஜுக்குரிய காலங்காட்டியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த பிறை என்பது நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வணக்கத்தை தீர்மானிப்பதற்கு வணக்க வழிபாட்டை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு ஒரு கலண்டர் என்ற ஒரு முறையில் தான் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மற்ற உலக விஷயங்களை தீர்மானிப்பதற்காக வேண்டி கலண்டரை பார்க்கிறோம் கலண்டரை எடுத்து அதை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய விஷயங்களை தீர்மானிப்போம் ஆனால் மார்க்க விஷயங்களை நாங்கள் தீர்மானிக்கின்ற பொழுது மார்க்கத்துடைய வணக்க வழிபாடுகள் குறிப்பாக நோன்பு பிறநாள் போன்ற வணக்கங்களை தீர்மானிப்பதாக இருந்தால் இந்த பிறையை நாங்கள் சரியான முறையில் பார்த்து கணக்கு போட்டுத்தான் எங்களுடைய வணக்கத்தை தீர்மானிக்க வேண்டும் அதுதான் அல்லாஹுத்தாலா இந்த பிறையை எங்களுக்கு காலங்காட்டியா அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்போ இந்த பிறை என்பது உண்மையிலே நாங்கள் கண்கூடாக பார்த்து அதன் அடிப்படையில் எங்களுடைய அமலை அமைத்துக் கொள்வதற்குத்தான் அல்லாஹுத்தாலா இந்த ஏற்பாட்டை வைத்திருக்கிறான் அவர் பிறையை பார்ப்பது பிறையை சரியான முறையிலே கணக்கிட்டு அதன் அடிப்படையிலே வணக்கத்தை நிறைவேற்றுவென்பது இபாதத் எந்த அளவுக்கு இபாதத் என்று சொன்னால் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி தயாராகின்ற பொழுது தொழுகைக்கு முன்னால் உழு எப்படி எங்களுக்கு அவசியமோ எப்படி வணக்கமோ அதுபோன்றுதான் நோன்பை ஆரம்பிக்கின்ற பொழுது பிறநாளை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பிறையை பார்த்து ஆரம்பிப்பது மிகப்பெரிய வணக்கம் அப்போ இந்த வணக்கத்திலே மக்கள் இன்றைக்கு அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தவறான வழியிலே போகின்ற பொழுது அதை மக்களுக்கு சரியான முறையில் விளக்கத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் எங்களுடைய வணக்கத்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பிறை சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் சும்மா சாதாரணமாக நாம் இதை என்ன செய்யக்கூடாது சின்ன விஷயமாக நினைக்கக்கூடாது ஸ்ரீலங்கா தகுதி மாத்தையை பொறுத்த வரைக்கும் மார்க்க விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே ஒழுக்கமான அதை உடைத்து வீரியமாக எப்படி சொல்கிறோமோ அதுபோன்று சமூக விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சமூக பிரச்சனைகளையும் இறங்கி அதிலே நாங்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த பிறைய விஷயம் என்பதும் மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்படி மார்க மக்களுக்கு மத்தியில் தவறான விஷயங்களை களை எடுப்பதற்காக வேண்டி பொதுக்கூட்டங்கள் போட்டு திருமண பிரச்சாரங்கள் போட்டு அந்த பாவமான விஷயங்களை எப்படி மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோமோ அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி எப்படி தவா பணிகள் செய்கிறோமோ அதுபோன்ற மிக முக்கியமான ஒரு தவா ஒரு முறை தான் இந்த பிறையை சரியான முறையிலே மக்களுக்கு அறிவிப்பது அப்போ இந்த பிறையை சரியாமலையை பார்த்து அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி ஸ்ரீலங்கா தவுஜமா பல வருடங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிறை குழு என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது ஜம்யத்துமாவும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் மிகப்பெரிய அமைப்பு நாங்கள் தான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்லி பிறையை தீர்மானிப்பது மற்ற விஷயங்களை தீர்மானிப்பதற்கு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு இடத்தில் இருந்தால் கூட அவர்கள் சரியான முறையில் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லாமல் பிறையை சொல்லாமல் அதில் குளறுபடி செய்கின்ற காரணத்தினால் அவருடைய மனோச்சைக்கு அவர்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த போன்று அந்த பிறையை தீர்மானிக்கின்ற காரணத்தினால் அவர்கள் செய்கிறது தவறு என்பதை சுட்டிக்காட்டி நாங்கள் தனியாக மக்களுக்கு மத்தியில் இந்த பிறையை பார்க்க சொல்லி அதை அறிவிப்பு செய்கிறோம் அந்த கிண்ணியா ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த பிரச்சனையிலிருந்து பிறகு பார்த்து அதை பிறையை மறுத்து அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த பிறை விஷயத்திலே மக்களை ஜெம்மியத்துல ஏமாற்றி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஏமாற்று சொன்னால் மக்களுடைய வணக்கத்தை நோன்பை பெருநாளை வீணடிக்கின்றார்கள் ஹராமான முறையிலே நோன்பை பிடிக்க வைக்கின்றார்கள் ஹராமான முறையிலே பெருநாளை கொண்டாட வைக்கின்றார்கள் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி என்ன செய்கிறோம் நாங்கள் பிறை குழு என்று தனியாக இயங்கி சரியான முறையிலே அந்த பிறை பார்ப்பதற்கு ஒரு நாள் இரண்டு நாளுக்கு முன்பாகவே தகவல் தகவல்களை ஜமாத்துடைய டுவிட்டர் எஸ்எல்டிஜி எஸ்எம்எஸ் வழியாகவும் ஜமாத்துடைய முகநூல் வழியாகவும் அறிவிப்பு செய்கிறோம் நாளைய தினம் பிறை பார்க்க வேண்டிய நாள் உங்களுடைய ஊர்களில் நீங்கள் பிறையை பாருங்கள் பிறை பார்த்து தகவல் கிடைத்தால் இந்த இலக்கத்துக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கின்றோம் அதுபோன்று எங்களுக்கு பிறை பார்த்தவர்கள் தகவலை சொல்கிறார்கள் தகவல் கிடைத்தவுடன் அதை விசாரித்து அது உண்மையான தகவலாக பிற எந்த இடத்தில் ப பார்க்கப்பட்டது எவ்வளோ நேரம் நின்றது எந்த திசையில் இருந்தது அந்த பிறகு எப்படி இருந்தது என்பதை எல்லாம் விசாரித்து அதை பிறகு அது உறுதி செய்து மக்களுக்கு பிறை பார்த்த தகவலை சொல்வோம் பிறகு பார்க்கவில்லை என்று சொ தகவல் கிடைத்தால் அதை மு அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து நாளைய தினத்திலிருந்து மாதம் ஆரம்பிக்கின்ற தகவலை மக்களுக்கு சரியாமலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் பிறையை பார்த்து கண்ணால் பார்த்து நம்முடைய வணக்கத்தை அமைப்பது என்பது அது இபாதத் அல்லாவுடைய தூதர் சரலாச சொல்லுகின்ற பொழுது சஹாபா கடத்தில் இது சம்பந்தமான இந்த பிறை விஷயத்தில் கூட உடன்படிக்கை எடுத்தார்கள் எப்படிப்பட்ட உடன்படிக்கை அகிதா இலைனா ரசூல்லா செல்லா அவர்கள் ரசூல்லா செல்ல இடத்துல உடன்படிக்கை செய்தார்கள் அந் நன் சுக்கல் இருக்கையா நீங்கள் பிறையை கண்ணால் பார்த்துத்தான் நீங்கள் வணக்க வழிபாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பிறையை பார்க்கத்து நோம்பை பிடிக்க வேண்டும் பிறையை பார்த்து பின்னால் கொண்டாட வேண்டும் என்று ரசூல்லா உடம்படிக்கை எடுத்திருக்கின்றார்கள் நம்பி தோரிடத்தில் அவர் பிறையை பார்க்க இந்த அளவுக்கு பிறையை பார்க்கவில்லை என்றால் நீதமான இரண்டு சாட்சியை சொல்லக்கூடியவர்கள் தகவலை சொன்னால் அந்த சாட்சியை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வணக்கத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பிறை விஷயத்திலே அல்லாவுடைய தூதர் என்ன செய்திருக்காங்க நமக்கு அழகான வழிகாட்டில் தந்திருக்கிறாங்க அவ பிறையை கண்ணால் பார்க்கிறேன் என்பது மிக முக்கியமான வணக்கம் சூமுலிர உயர்த்திகி திருவுள்ளூர் உயர்த்திகி பிரே கண்ணால் பார்த்து நோம்பு விடுங்க பிரே கண்ணால் வந்து நீங்க நோம்பு விடுங்க பிறநாள் கொண்டாடுங்க பையன் உபியானைக்கும் உங்களுக்கு அந்த பிறை தென்படவில்லை என்றால் மேகமூட்டமாக இருந்தால் சராசியின் அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்யுங்க என்று சொல்லி பிரே கண்ணால் பார்ப்பதற்கு இஸ்லாம் என்ன செய்கிறது அல்லாவுடைய தூதர் வலியுறுத்துகிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம் நம்முடைய ஜமாத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிளைகளுக்கு இந்த பிறை தனியாக கிளைகளில் மாவட்டங்களில் அங்கே குழுக்களை உருவாக்கி பிறை பார்ப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளே செய்கிறோம் ஜெமியத்துவமா வந்து சும்மா போகிற போக்கில் பிறை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போகிற மாதிரி நாங்கள் போகலை நாங்கள் இந்த பிறைக்காக வேண்டிய ஒவ்வொரு மாவட்டங்களையும் கிளைகளை சென்று நீங்கள் பிறை பார்ப்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் மற்ற நம்முடைய வணக்கங்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது எப்படி முக்கியமான காரியமோ அதுபோன்று தியாகத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி இந்த பிறையை பார்க்க செய்கிறோம் அப்ப நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த பிறை விஷயத்தில் ஒத்துழைப்பு தர வேண்டும் நம்ம வந்து பிறை பார்ப்பதற்கான தகவலே ஒரு நாளைக்கு முன்கூட்டி உங்களுக்கு தகவல் சொன்னவுடன் நீங்கள் குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆள் ரெண்டு பேரோ சேர்ந்து அன்னைக்கு மகர்புக்கு அந்த பாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பிறையை நீங்கள் வானத்தில் பார்த்து எங்களுக்கு தகவலை சொன்னால் எந்த குளறுபடி இல்லாமல் சரியான முறையில் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் எங்களுடைய வனக்கழிப்பாட்டுகள் அமைத்துக் கொள்ள முடியும் அப்போ தவு ஜமாத் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ஜம்யத்துலம்மா வந்து பிறை விஷயத்தில் என்னென்ன குளறுபடி செய்கிறது என்பதை எல்லாம் எத்தனையோ தடவை நாங்கள் வீடியோக்கள் மூலமாக பேசியிருக்கிறோம் ஆனாலும் மக்களிடத்தில் இந்த பிறை சம்பந்தமான சரிச்சை இன்று வரை இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் சமீபத்தில் கூட பல பிற இந்த பிற விஷயத்தில் முரம்பட்ட செய்திகளை நிறைய சொன்னார்கள் பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு புகாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடாது பிற வந்து இப்படித்தான் இருக்கணும்னு தேவையில்லாத விதண்டா வாதங்களையும் தேவையில்லாத மார்க்கத்துக்கு எதிரான வாதங்களை எடுத்து வைத்த காரணத்தினால் மக்களுக்கு மத்தியில் சரியான இன்னும் முடிவு எட்டப்படாத நிலையில் இருக்கிறது அதை தான் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா இல்லா இந்த கருத்தரங்கு முடியிருந்து நீங்கள் செல்கிற நேரத்தில் முழுமையான விளக்கத்தை அறிந்து நீங்கள் செல்லலாம் இன்ஷா இல்லா இந்த கருத்தரங்கிலே அங்கே தெளிவு தரப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏதாவது உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருந்தால் அல்லது ஏதாவது கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அல்லா நோட் பண்ணி கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த விஷயங்களை கேட்கலாம் இந்த கருத்தரங்குடைய அமர்வாக சௌர் அப்துல் ராசிக் அவர்கள் இந்த பிறை சம்பந்தமான அந்த கருத்தரங்கை உங்களுக்கு மத்தியிலே நடத்துவார்கள்